Hi, this is Yummy Yum Yum Savika Cooking Channel. இன்னைக்கு வந்து சிம்பிளான எறா தொக்கு பண்ண போறேங்க. இப்போ வந்து எறா தொக்கு பண்ணதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை பார்த்தலாங்க. ஃபர்ஸ்ட் எறா வேணுங்க. ஆனியன்ஸ், டொமேட்டோஸ், ஜிஞ்சர், garlic. இது வந்து நீங்க ஃப்ரெஷ்ஷா நசுக்கி வச்சீங்கன்னா இது எக்ஸ்ட்ரா டேஸ்ட்ங்க. அப்புறமா oil, தனியா பவுடர், மஞ்சத்தூள், chili powder, salt, pepper. அவ்வளவுதான் ஈஸியா பண்ணது பண்ணிடலாம். இப்போ வந்து எறா தொக்கு பண்ணதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம வந்து எறா வந்து பாயில் பண்ணோங்க. சோ நம்ம வந்து ரவாவை நான் ஆனியன்ஸ் போட்டுறேங்க. நான் எண்ணெய் எதுமே ஆட் பண்ணல. சோ ஆனியன், டொமேட்டோ அண்ட் தென் எறாங்க. பிகாஸ் இந்த எறா நம்ம தண்ணி ஆட் பண்ண போதல, பிகாஸ் இந்த ஆனியன் டொமேட்டோ வாட்டர்லயே குக்க ஆகணும். சோ இது வந்து இப்போ நான் ரஃப்பா இப்போ நான் மிக்ஸ் பண்ணிடுறேன். சோ மிக்ஸ் பண்ணிட்டு salt இப்போ கம்மியா போடுங்க, பிகாஸ் நம்ம எறா வறுக்கும் போது நம்ம ஆட் பண்ணுவோம். நான் salt போட்டேங்க. salt போட்டு கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுங்க. அண்ட் தென் கொஞ்சம் chili powder அண்ட் தென் தனியா பவுடர். இப்போ எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா போட்டுக்கறேங்க, பிகாஸ் எறா நல்லா இல்ல குக்க ஆனோம். குக்க ஆயிட்டா அப்ப எண்ணெயில வறுக்கும் போது கரெக்டா அப்ப நம்ம டேஸ்ட் காலத்துக்கு ஏத்த மாதிரி போட்டுக்கலாம் chili powder எல்லாம். பிகாஸ் என்ன சேர்த்து பவுடரும் போடணும். இங்க பாருங்க, ஒரு 2 மினிட்ஸ் நான் மிக்ஸ் பண்ணிட்டேங்க. மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சோண்டு ஜிஞ்சர் எல்லாம் போட்டுருங்க. ஜிஞ்சர், garlic, பிகாஸ் மிச்சம் வந்து நம்ம அப்போ ஆட் பண்ணால் அது ஒன்றும் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு. அதான் என்னோட ட்ரிக்கு. பிகாஸ் இதில் வந்து இந்த அந்த ஆனியன் வாட்டரும் டொமேட்டோ வாட்டர் அண்ட் ஜிஞ்சர் கார்லிக்கும் குக் ஆகிடும் எறாங்க. ஸோ அதுதான் இப்போ நான் ஆட் பண்ணேன் கொஞ்சமாக. யா இது போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ண போகிறேங்க. ஒரு 10 மினிட்ஸில் குக் ஆகிடும். பிகாஸ் இப்போ க்ளோஸ் பண்ணால் தான் இந்த ஆனியன் டொமேட்டோட ஜூஸஸ்லாம் வருங்க. அதிலே குக் ஆகிட்டு அப்போ இங்கே கொண்டு ஃப்ரை ஆகிட்டு இங்கே பாருங்க 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இங்கே பாருங்க இப்படிதான் குக் ஆகும் இந்த ஆனியன் வாட்டர் அண்ட் டொமேட்டோ வாட்டர். அண்ட் இது வந்து 10 மினிட்ஸ் தான் குக் பண்ணுங்கள், இல்லைன்னா ஓவர் குக் ஆகிடும், இல்லைன்னா சவுக் சவுக்குன்னு இருப்பாங்க. இங்கே பாருங்க இப்படி தான் இருக்கணும் எறா. எப்படி இந்த எறா சுடுங்கி சுடுங்கிச்சு பாருங்கள். ஸோ இதை ஆஃப் பண்ண போகிறேன் ஸ்டவ்வை. இங்கே பாருங்க எறா இப்போ நல்லா பாயில் ஆகிடுச்சுங்க. இப்போ நான் கடாயை எடுத்துக்கிட்டேன், ஆயில் நான் ஊற்றிருக்கேங்க. ஸோ இதாக ரெடி ஆகும் போது லெட்ஸ் ஆட் ஜிஞ்சர், garlic. இது பண்ணுங்க, மிக்ஸ் பண்ணுங்க, பார்த்து மலை அடிக்கும். இங்க பாருங்க ஜிஞ்சர் கார்லிக் நான் கொஞ்சம் சைட்டா இது பண்ணிட்டேன். மலை தெளிக்கும். இங்க பாருங்க நான் சிம்பு போட்டேன். இப்ப வந்து காரம் உப்பு எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இவன் என்ன ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்லைட்டாக எனிவே நான் பெப்பர் ஆட் பண்ண போகிறேன். இப்போ ஆட் பண்ண போதில்ல. ஸோ இப்போ எல்லாம் கரெக்டாக இருக்குது. இங்கே பாருங்க 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் வந்து பெப்பர் ஆட் பண்ண போகிறேங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணுங்க. ஓகே இப்போ பாருங்க ஒரு லைக் 15 மினிட்ஸாக எனக்கு மிக்ஸ் பண்ணினே இருந்தாங்க. இங்கே பாருங்க இந்த தக்காளி ஆனியன்லாம் எப்படி தொக்காக காட்டுது பாருங்க. அண்ட் பெப்பர் பட்டின கலரே மாறிடுச்சு பாருங்க. ஸோ அதிகமாக தான் குக் பண்ணுங்க. ஸோ ஆல்மோஸ்ட் கெட்டிங் ரெடி குக்கு. இங்கே பாருங்க 15 மினிட்ஸ் கழிச்சு எப்படி ஆயிருக்கு பாருங்க. நீங்கள் இப்படியே கூட எடுக்கலாம், இல்லை இன்னும் உங்களுக்கு பிளாக்காக வேணால் ஒன்று நீங்கள் குக் பண்ணி பிளாக்னஸ் வரைக்கும் நீங்கள் குக் பண்ணலாங்க. இப்போ மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கோம், இல்லைனா அடி பிடிச்சிடுவாங்க. பிகாஸ் நல்லா தொக்கா மாதிரி வந்து பாருங்க. ரெடி ஆயிடுச்சு, நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேங்க. இங்கே பாருங்க எதா தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து நீங்கள் வந்து சாம்பார் சாதம் ரச சாதத்தெல்லாம் வச்சு சாப்பிடலாம். பட் இப்போ வந்து நான் ப்ளெயின் ஒயிட் ரைஸில் வச்சு சாப்பிட போகிறேங்க. சப்பாத்தி கூட நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்குங்க. காரம் உப்பு எல்லாம் சூப்பராக வந்துருக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை குக்கிங் சேனல். இன்னொரு டீடெயில்ஸ் தான் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க. தேங்க்யூ.